ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய். ஏ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இந்த வித் ஹெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ரொம்ப கன்ஃபியூஸில் இருக்க எல்லாருக்குமே ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது. ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். இதே மாதிரி ஏஐ பற்றின மொத்த இன்ஃபர்மேஷனையும் நான் ஒரு பிளேலிஸ்ட்டில் உங்களுக்காக என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் நான் போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தெரியும். WH1னா என்ன, WH6னா என்ன, WH8னா என்ன, ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நான் போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு WH ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க போகும். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற இந்த நியூஸ் கண்டிப்பாக WH ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாகவும் ஒரு இனிப்பான செய்தியாகவும் கூட நீங்கள் வந்து இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரிசல்ட்ஸ் வாங்கின பசங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதை நிறைய அஃபிலேட்டட் காலேஜஸில். ஸோ அந்த பிளேஸ்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெஸ்யூம் சப்மிட் பண்ணுவீங்க. உங்களுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு ரெஸ்யூம் சப்மிட் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு வந்து அதில் வந்து பாஸ் மார்க் வந்து நீங்கள் போட்டுக்குங்க உங்கள் ரெஸ்யூமில் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய HODsலாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நம்பகத்தனமான உண்மை தான். ஏன்னா இது வந்து எங்கள் என்னோடய சிஸ்டர்ஸன் படிக்கிற அந்த ஒரு காலேஜ்லேயும் இது மாதிரி இன்ஃபர்மேஷன் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ இதில் யாரெல்லாம் பாஸ் போட்டுக்கலாம், WH வாங்கின எல்லாருமே பாஸ் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் ஒரு விஷயமே அடங்கியிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா WH6, WH10, WH G10. ஸோ இவங்க எல்லாருமே நீங்கள் வந்து தைரியமாக வந்து அந்த மாதிரி கேட்டகரியில் உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தைரியமாக பாஸ் மார்க் போட்டு நீங்கள் உங்கள் ரெஸ்யூமை வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு இன்டர்வியூ போகும்போது கொடுங்க. பட் WH1 வாங்கியிருக்கவங்க வந்து நீங்கள் கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்க வந்து எந்த கேட்டகரியில் போவாங்க, ஆரியாவில் போகிறாங்களா இல்லை அவங்களாம் வந்து திருப்பி வந்து அவங்களுக்கு வந்து பாஸ் போடுறாங்களா நமக்கு தெரியாது. ஸோ அதனால் அந்த கேட்டகரியில் இருக்க பசங்க தவிர அந்த இந்த கேட்டகரியில் இருக்க பசங்க எல்லாருமே அவங்க ரெஸ்யூம்ஸில் வந்து நீங்கள் பாஸ் போட்டுக்குங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷனை அவருக்கு வந்து அவங்க HODs கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து WH6 தான் அப்படின்ற போது அவருக்கு வந்து பாஸ் போட்டு அந்த ரெஸ்யூம்ஸ் வந்து ரெடி பண்ணி அந்த சப்மிட் பண்ணலாம். ஸோ இது மூலிமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் WH6, WH10, WH G10 வாங்கியிருக்க எல்லாருமே நீங்கள் வந்து மேக்ஸிமம் பாஸ் கேட்டகரிக்குள்ளே போயிடுவீங்க அப்படின்றது தான் இந்த ஒரு நியூஸ் வந்து நமக்கு உணர்த்துது. WH1 வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் பாவப்பட்ட விஷயந்தான், கஷ்டப்படுற ஒரு விஷயந்தான் அது. நம்ம வந்து ஏன்னா இன்னமும் அதுக்கு ஒரு முடிவு தெரியாமல் இருக்குது அப்படின்ற போது அது வந்து உண்மையானவே ஒரு மன உளைச்சலுக்குள்ளான ஒரு விஷயந்தான் அது. இது இந்த அதாவது கரண்ட் இயர் பசங்களுக்கு மட்டும்தான் இது வந்து பொருந்துமா இல்லை அரியர் எழுதின பசங்களுக்கு இது பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா அரியர் அண்ட் கரண்ட் இயர் எதை நீங்கள் யார் எப்படி இருந்திருந்தாலும் அவங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த WH6 மேலே வந்திருக்கோ அவங்க எல்லாருமே இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாகவே ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸாக இருக்கும். நீங்கள் WH அந்த கேட்டகரியில் இருக்கீங்க, இப்போ நான் சொன்ன இந்த 6 மேலே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக இருக்கலாம். உங்களுக்கு மேக்ஸிமம் பாஸாக தான் இருக்க போது. ஸோ நீங்கள் ஃபெயில் அப்படின்ற ஆரியன்ற கேட்டகரியில் போகிறது வந்து 99% சாத்தியம் இல்லை. அது மீறி ஏதாவது ஒரு பெர்சன்டேஜ் எங்கேயாவது இருக்கலாம், பட் 99%க்கு அது சாத்தியம் இல்லை அப்படின்றது தான் இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு உணர்த்துது. ஸோ இது போன்ற மேலும் எனக்கு நம்பகத்தனமான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலை திருப்பியும் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மன உளைச்சலாக இருக்குது, அவங்க வந்து அதுலேருந்து வெளியில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.